வில்சன் சார் இப்படி ஒரு பணப்பேயை பார்த்ததில்லை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டோட அவங்க முடிச்சிருக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி நிறைய விஷயங்களை வந்து அவங்க குறிப்பிட்டிருந்தாங்க. இடி, ஐடி, சிபிஐ இதில் இருக்கக்கூடிய அதிகாரிகளோட நேர்மைகளை வந்து சிதைக்கும் வகையில் நடந்திருக்கிறாங்க அப்படின்னு. பல கோடிகளை வந்து அவங்க குறிப்பிடுறது வந்து லஞ்சமாக வாங்கியிருக்கிறாங்க, இல்லை மிரட்டி வாங்கியிருக்கிறாங்க அப்படின்றது தான் அவங்களுடைய பார்வையாக இருக்குது. முதல்ல வந்து ரைடு அனுப்புகிறாங்க, அதுக்கப்புறம் வந்து இவங்க எல்லாரும் வந்து பாண்ட்ஸ் கொடுத்துட்றாங்க, அதுக்கப்புறம் இந்த கேசஸ் என்ன ஆச்சு அப்படின்னே தெரியல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எல்லா கட்சிகளுமே வந்து தேர்தல் நிதியை வந்து தேர்தல் பத்திரங்கள் மூலமாக வாங்கியிருக்கிறாங்க. இப்போ வெளியிட்டிருக்கக்கூடிய விவரங்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை எப்படின்னா, இந்த தேர்தல் பத்திரம் வந்து 2017 அரசு முதல்ல அறிவிச்சது. 2018 ஜனவரி 28 ஜியோ மூலமாக நடைமுறைக்கு கொண்டு வந்தாங்க. எஸ்பிஐலேருந்து எலக்ட்ரல் பாண்ட்ஸ் வந்து நீங்கள் வாங்கலாம், இட் இஸ் என்டையர்லி சீக்ரெட் அப்படின்னு சொல்லிட்டு, யார் வாங்குறீங்கிறது அவங்கள அடையாளப்படுத்த மாட்டோம் அப்படின்றது. அது ஒரு 15 அது நீங்கள் ரியலைஸ் பண்ணலாம், அந்த 15 தான் அது செல்லுபடியாகும் அப்படின்னு போட்டு 1,000, 10,000, 1,00,000, 10,00,000, 1 கோடி வரைக்கும் இந்த பாண்ட் வந்து வாங்கலாம், ஒரே ஷீட்டாக வாங்கலாம் அப்படின்றது. அப்போ வந்து 2017 வந்து ரிட் பெட்டிஷன் நம்பர் 880 ரிட் பெட்டிஷன், அதை உச்ச நீதிமன்றத்தில் போட்டது யார் அப்படின்னா, கம்யூனிஸ்ட் பார்ட்டியும் அசோசியேஷன் ஆஃப் டெமோக்ராட்டிக் ரிஃபார்ம்ஸ் என்ற அமைப்பும் தான். இது வந்து இந்த நடைமுறை வந்து பீப்புள்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ் ஆக்ட் 29 பிரகாரம் நீங்கள் பண்ணுவது வந்து சரியில்லை, ஏனென்றால் 19A பிரிவு பிரகாரம் வெளிப்படை தன்மையோடு மக்களுடைய உரிமையை பாதிக்கிற அளவுக்கு இருக்கிறது அப்படின்னு அவங்க வழக்கு போட்டாங்க. அந்த வழக்கில் வந்து உச்ச நீதிமன்றம் என்ன செய்ததுன்னா, இன்ட்ரீம் ஸ்டே எதுவுமே கொடுக்கல. அது உச்ச நீதிமன்றம் எதற்காக அந்த நேரத்தில் கொடுக்கல அப்படின்றது நம்மளுக்கு தெரியல. ஆக்சுவலாக அது விசாரணை பண்ணி ஏப்ரல் 12, 2019 அவங்க என்ன உத்தரவு கொடுத்தாங்கன்னா, இந்த தேர்தல் ஆணையத்திடம் யார் யார் இந்த பாண்டை பெற்றார்கள்ன்ற லிஸ்ட்டை கொடுக்கணும், அதே மாதிரி அரசியல் கட்சிகளும் யார் யார்கிட்ட பெற்றோன்ற லிஸ்ட்டை வந்து தேர்தல் ஆணையத்துக்கிட்ட கொடுக்கணும் அப்படின்னு உடைய இடைக்கால உத்தரவு ஒன்று அதே உத்தரவு நீதிமன்றம் வந்து போட்டுச்சு, உச்ச நீதிமன்றம். அது எந்த அளவுக்கு மெய்ப்பிக்கப்பட்டது, நடைமுறைக்கு கொண்டு வந்தாங்கன்றது யாருக்கும் தெரியல. அது அதே மாதிரி 2023 அதே ப்ராசஸில் அந்த உச்ச நீதிமன்றம் மறுபடியும் ஒரு உத்தரவு போட்டது, அதாவது தகவல் தேர்தல் ஆணையத்தின் இணையதளத்தில் இந்த அதை வந்து வெளியிடணும் அப்படின்னு ஒரு உத்தரவு போட்டுச்சு. அதுவும் எந்த அளவுக்கு மெய்ப்பிக்கப்பட்டது நமக்கு தெரியல. இப்போதான் மார்ச் 12 இறுதி உத்தரவு என்னன்னா, உடனே அதை ஸ்டாப் பண்ணி இந்த பாண்ட் வந்து அரசியல் சாசன சட்டத்திற்கு விரோதமானது அப்படின்னு தெளிவா சொல்லி அதை வந்து நிறுத்தி உடனடியா நிறுத்தணும்னு சொல்லி எஸ்பிஐ வந்து யார் யார் பத்திரம் வாங்கினாங்க அந்த லிஸ்ட் அப்படியே கொடுத்துடணும். அதே மாதிரி அந்த லிஸ்ட் வந்து எண் வரிசை எண்ணோட கொடுக்கணும், அதுல வந்து ஒரு எண்குது, தனிப்பட்ட எண் கொடுத்துருக்காங்க, அது வந்து இன்ஃப்ரா ரெட் ரேஸ் வச்சுதான் படிக்க முடியும் அப்படின்னு எஸ்பிஐ எக்ஸ்பிளேஷன் கொடுக்குது. புற ஊதையெல்லாம் சீக்ரசியை மெயின்டைன் பண்றதுக்காக நாங்கள் அந்த கண்டிஷனுக்காக புற ஊதா கதிர்கள் மூலமாக தான் அதை படிக்க முடியும் அப்படின்னு அந்த எண்ணோட அப்படியே நீங்க கொடுக்கணும் அப்படின்னு உத்தரவு போட்டுச்சு. ஆனா வந்து இவங்க ஜால் ஜாப்பு சொல்லி எஸ்பிஐ என்ன செய்துச்சுன்னா, எங்களுக்கு ஒரு 3 தவணை வேணும், June 30 வரைக்கும் வந்துச்சு. உச்ச நீதிமன்றம் 5 கொண்ட அமர்வு வந்து அதை ஏற்றுக்க முடியாது அப்படின்னு சொல்லி, உங்களால் முடியும்னு சொல்லி அடுத்த நாளே அதை கொண்டு வந்து கொடுக்க சொல்லி உடனே உத்தரவு போட்டு அதை கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க. கொடுத்தப்போது தேர்தல் ஆணையத்தில் அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அந்த எண் குறிப்பிடாமல் கொடுத்துருந்தாங்க, உங்ககிட்ட என்ன இருக்குதோ அப்படியே கொண்டு வந்து கொடுக்கணும் அப்படின்றாங்க. அதான் எஸ்பிஐ என்ன சொல்லுச்சுன்னா, பத்திரங்களின் எண்ணிக்கை எங்ககிட்ட டிஜிட்டல் ஃபார்மில் இருக்குது, வங்கி அதாவது வாங்கினவங்களுடைய தகவல் வந்து ஆவண வடிவத்தில் இருக்குது, டாக்குமெண்டேஷனில் இருக்குது, ஆனால் ரெண்டையும் மெர்ஜ் பண்ணுறதுக்கு எங்களுக்கு வந்து ரெண்டையும் வந்து ஒப்புமைப்படுத்தி பார்க்குறதுக்கு எங்களுக்கு நாளாகும்னு இந்த மாதிரி சாக்கு போக்கெல்லாம் சொல்லிச்சு, அதெல்லாம் ஏற்றுக்க முடியாதுன்னு உச்ச நீதிமன்றம் தெளிவாக சொல்லிடுச்சு. இதில் என்னன்னா, பிஜேபி அரசாங்கம் வந்து மிகப்பெரிய அளவுக்கு வந்து இதில் வந்து மறைமுக தன்மையோடு பணத்தை எப்படி தான் மட்டும் பெரிய அளவில் பெற வேண்டும் என்பதற்காக ஒரு சதி திட்டம் தீட்டுவது போல இதை தீட்டியிருந்தாங்க. எப்படின்னா, இதில் கண்டிஷன் சில கண்டிஷன் மாற்றியாச்சு, அதாவது காலகாலமாக இருந்த கண்டிஷன்ஸை சில கண்டிஷன்ஸையும் சில அமெண்ட்மெண்ட்ஸையும் கொண்டு வந்து எப்படின்னா, இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதாவது ஒரு நிமிஷம்,
இந்திய அரசியலமைப்பு சட்டம் பிரகாரம் பாத்தீங்கன்னா, நீங்க வெளிநாட்டுல இருந்து வெளிநாட்டு கம்பெனிட்டு நிதி பெறக்கூடாது. அந்த நிதியை நீங்க பெற்றிருக்கிறீங்க, பெறலாம்னு இவரு தளர்த்து வச்சாது. அதே மாதிரி 3 வருஷம் ஆண்டு பேலன்ஸ் ஷீட்டு ஒரு கம்பெனி ப்ராஃபிட்டு, அதுல வந்து 7.5% தான் கொடுக்கணும் அப்படின்றது இருக்குது, அதையும் வந்து மாத்தியாச்சு. அதே மாதிரி தேர்தல் கமிஷன் ஐடி கிட்ட வந்து நீங்க இதுக்கு வந்து எக்ஸம்ஷன் கிளைம் பண்ணிக்கலாம் அப்படின்னு மாத்தியாச்சு. நீங்க வெளிப்படையா சொல்ல வேண்டியது இல்லை எந்த அரசியல் கட்சிக்கு கொடுத்தீங்க அப்படின்ட்டு மாத்தியாச்சு. அதனால்தான் உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லுதுன்னா, நீங்க நன்கொடைக்கு ஈடாக சில நன்மைகளை பெற்றிருக்கலாம், எந்தெந்த கம்பெனி கொடுத்ததோ நன்கொடைக்கு ஈடாக சில நன்மைகளை பெற்றிருக்கலாம், ஏதோ ஒரு ஆதாயத்தை மனதில் வைத்தும் கொடுத்திருக்கலாம். அதே மாதிரி அரசாங்கத்தின் கொள்கை முடிவில் செல்வாக்கு செலுத்த முடியும் என்று அந்த டோனர் கம்பெனிகள் நினைத்திருக்கலாம். அதே மாதிரி வழக்குகளில் சிக்கியுள்ள சில நிறுவனங்கள் நன்கொடைக்கு பின்னால வழக்கில் இருந்து விடுவிக்கப்பட்டுள்ளனவா என்பதையும் பார்க்க வேண்டும். அதே மாதிரி இப்போ ஐடிலாம் வந்து அபராதம் விதிப்பாங்க சில கம்பெனிஸுக்கு. அபராதம் விதித்த பிறகு ஒருவேளை இந்த டொனேஷனுக்கு பிறகு அந்த கம்பெனிக்கு அபராதங்கள் குறைக்கப்பட்டுள்ளதா இதை பார்க்கணும். இன்னொன்று, கருப்பு பணம் கள்ள பணம் இதை குறைப்போம் அப்படின்னு சொல்லி தான் இந்த ஸ்கீமை கொண்டு வந்தாங்க பிஜேபி அரசாங்கம். ஆனால் என்னென்னா, இதில் என்னென்னா, சில முன்னணி நிறுவனங்கள் வந்து தங்களுடைய ஷெல் கம்பெனிகள் மூலமாக இந்த பத்திரங்களை பரிவர்த்தனை செய்திருக்கலாம் அப்படின்ற சந்தேகமும் வருது. இடி ஐடி ரைட் மூலம் மிரட்டியும் பணம் பெற்றிருக்கலாம். இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, 3 விஷயங்கள் தெரியுது. பிஜேபி என்பது தோற்கடிக்க முடியாத கட்சி கிடையாது. 2வது விஷயம், பிஜேபி என்பது வெளிப்புறை தன்மையோடு கூடிய கட்சி என்ற ஒரு பிம்பம் உடைக்கப்பட்டிருக்கிறது. 3வது, பிஜேபி என்பது ஊழலுக்கு அப்பாற்பட்ட கட்சி என்ற பிம்பமும் இன்றைக்கு உடைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்றத நம்மளுக்கு தெரியுது. ஆனா என்ன ஒண்ணுனா, இந்த விஷயத்துல வந்து நம்ம அரசியலுக்கு அப்பாற்பட்டு நம்ம பேசணும்னா, எல்லா கட்சிகளுமே இதுல நன்கொடை பெற்றிருக்கிறாங்க. மொத்தம் 9,000 கோடி தேர்தல் பத்திரங்கள், 22,000 கோடி எண்ணிக்கை பத்திரங்கள். அமௌண்ட் பாத்தீங்கன்னா 8,970 கோடி 2017-2023 வரைக்கும். இதுல நம்பர் 1 57.88% வந்து 6,566 கிட்டத்தட்ட 6,600 கோடி வந்து பிஜேபியே பெற்றிருக்கு. மீதி பாத்தீங்கன்னா, இந்திய தேசிய காங்கிரஸ் 150 வருட கட்சி வந்து 1,123 கோடி தான் பெற்றிருக்கு. ஆனா என்ன அதுல அதிசயம் நீங்க பாத்தீங்கன்னா, 5வது இடத்துல இருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகம். இந்த வரிசையில இப்போ நம்ம சகோதரியோட பேசினாங்க, அதுல வந்து வார்த்தைகளை வந்து பசுமையாக திருடினார் கொள்ளையடித்தார் இந்த வார்த்தை வந்து எல்லாருக்கும் நம்ம சொல்லிட முடியும். ஏனென்றால் இப்போ இவர்கள் வந்து 2017 இருந்து இவர்களும் வந்து வாங்கியிருக்கிறாங்க. ஆனா முறைப்படி தான் வாங்கியிருக்கிறாங்க, முறை தவறி வாங்கியிருக்கிறாங்கன்னு சொல்ல முடியாது. என்ன சட்டம் ஏற்றிருக்கிறாங்களோ அந்த சட்டத்தின் பிரகாரம் வாங்கியிருக்கிறாங்க. ஆனா வெளிப்படை தன்மையோடு இருந்திருக்க வேண்டும் என்று சொல்லுகிற திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கோ இல்ல நாளைக்கால கூட 616 கோடி யாரிடம் பெற்றோம், எதற்காக பெற்றோம், யார் யார் எவ்வளவு கொடுத்தார்கள், அதை ஆரம்பம் முதலே வெளிப்படை தன்மையோடு சொல்லிருக்கலாம் இல்லையா? மற்றவர்கள் சொல்லனாலும் இவங்கள வந்து சொல்லிருக்கலாம் இல்லையா? அதை ஏன் சொல்லல? அப்படி இருக்கும்போது எல்லா கட்சியில இப்ப நீங்க திரிணாமுல் காங்கிரஸ் எடுத்தீங்கன்னா, காங்கிரஸ் ஈக்குவலா திரிணாமுல் காங்கிரஸ் வாங்கியிருக்காங்க. அவங்க வெஸ்ட் பெங்கால்ல மட்டும்தான் இருக்கிறாங்க, அவங்க 1,092 கோடி வாங்கியிருக்கிறாங்க. ஆமா, அந்த அளவுக்கு வாங்கியிருக்கிறாங்க. அதே மாதிரி இப்போ விஜய் ஜனதா தள் நவீன் பட்நாயக், அவரு 707 தொடர்ந்து ஆட்சி கட்டில உட்கார்ந்து இருக்காரு. மக்கள் தொடர்ந்து அவரை தேர்ந்தெடுத்து இருக்காங்க. எல்லாருக்குமே, யாருக்கிட்டையும் பிஜேபிகிட்டையும் இணங்க மாட்டாரு, இந்தியா கூட்டணியும் இணங்க மாட்டாரு, யாருக்கும் இணங்க, தனி ஆவர்த்தனம் பண்ண. இந்த அளவு தான் அவர் கொஞ்சம் இசைவோட இருக்கிறார் பிஜேபி கூட. அவரு 774 கோடி வாங்கியிருக்காங்க. அதனால நம்ம என்ன சொல்றோம்னா, பிஜேபி குறை சொல்ல வேண்டும் இல்லை என்று சொல்லவில்லை. பிஜேபி தான் இதற்கு ஆணிவேர், அவர்கள் தான் இந்த திட்டத்தை முதல் முதல் கொண்டு வந்தார்கள். இதுல பெரிய அளவு அறுவடை செய்திருக்கிறதும் பிஜேபி தான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. அந்த அதை வெளியே கொண்டு வர வேண்டும் அவர்கள் செய்த மோசடிகளை என்பதில் மாற்று கருத்தே கிடையாது. ஏனென்றால் இது ஜனநாயக நாடு, 145 கோடி மக்கள் வாழ்கிற நாடு. இந்த நாட்டுல ஜனநாயக முறைப்படி எந்த ஆட்சியும் நடக்கலாம். அதாவது 1-2 குறைபாடுகள் அங்க இங்க நடக்கலாம். ஆனால் ஒட்டுமொத்த குறைபாடோடு இருக்கக்கூடிய இந்த மாதிரி எலக்ட்ரல் பாண்டை நாங்கள் கொண்டு வந்து தேர்தலை சந்திக்கிறோம் அப்படின்னு சொல்றது மிகப்பெரிய தவறு. ஆனால் இதுல சிறிய அளவாவது
பல கட்சிகள் இதில் பங்கு பெற்றிருக்கின்ற, அந்த கட்சிகள் தானாக முன்வந்து அறிவித்திருக்க வேண்டும், தாங்கள் பெற்ற பலன்களை தாங்காக முன்வந்து அறிவித்திருக்க வேண்டும். அதை ஏன் அறிவிக்கவில்லை என்று தெரியவில்லை. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, காங்கிரஸ் உடைய கிட்டத்தட்ட 300 கோடி ரூபாய் பணத்தை இந்த பிஜேபி அரசாங்கம் வருமான வரித்துறையின் மூலமாக அவர் பாக்கி வைத்திருக்க என்று சொல்லி முடக்கி வைத்திருக்கிறது. ஒரு கட்சியின் வருவாயை, அரசியல் வருவாயை அங்கீகரிக்கப்பட்ட கணக்குகளை முடக்கி வைக்கும் போது ஒரு பொது தேர்தலை அந்த கட்சி எப்படி சந்திக்க முடியும்? நீங்கள் அபராதம் விதித்து சொத்துக்களை முடக்கினால் கூட பரவாயில்ல, ஆனால் வங்கியில் இருக்கிற பணத்தை முடக்கினால், அதுவும் ஐடி ரிட்டர்ன் ஃபைல் பண்ண பங்கு பணம், அந்த பணத்தை நீங்க முடக்கிறீங்களா, அவங்க ஒயிட்ல அதை எடுத்து எப்படி செலவு பண்ணுவாங்க? அப்ப நீங்க கருப்பு பணத்தை ஊக்கி வைக்கிற நிலைமை உருவாகும். நீங்க வந்து எத்தனையோ சொத்துக்கள் இருக்குது, முடக்கிறதுக்கு நீங்க ஏதாவது வழி பண்ணலாம். இந்த பணத்தை தேர்தல் நேரத்தில் முடக்கி வைக்க கூடாது. அப்படி இருக்கும்போது பிஜேபியின் பணத்தையும் இன்றைக்கு உச்ச நீதிமன்றம் முடக்கி வைக்க வழி எடுத்தால் அது ஆச்சரியம் கிடையாது, அது உண்மையில வரவேற்கப்படக்கூடியது. ஏனால் இது நடைபெற வேண்டும். ஆனால் இது போல ஒரு திட்டங்களை கடந்த காலங்களில் கொண்டு வரும் பொழுது மற்ற கட்சிகள் ஏன் இதை எதிர்த்து வழக்கு தொடுக்க போகவில்லை என்பதுதான் மிகப்பெரிய குறைபாடாக இருக்கிறது. அதை கேட்டுருவோம்.